லே ஆமேன் இலையானே புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியுமேயும் உண்டாக கடவது மது ஆலயமே இறை மக்கள் வருகின்றோம் வருகின்றோ இறைவாவுமது ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றோ இறைவாவுமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோ வாழ்கவா ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றார் தூயாவியானவரின் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பாரேசுவில் அன்மிக்க சகோதர சகோதரிகளே அன்பு செய்யுங்கள் உலர்ந்த எலும்புகளை அன்பு செய்தாலும் அவை உயிர் பெறும் கடவுளை அன்பு செய்து முழு ஆத்மத்தோடும் முழு வலிமையோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்து நம் அருகில் உள்ள அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கிற பொழுது நீண்டே இந்த உலைகளே உயர்ந்தவனாய் மாறுகின்றாய் இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த வழி அன்பு வழியில் நாமும் வாழ நம்மை இழந்து அடுத்தவரை வாழ வைக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்த இத்திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது பெரியார் நகர் ஸ்டீஃபன் ஆரோக்கியராஜ் அடைக்கல நான்சி தேவ் ஆரோன் குடுமல கருத்துக்கள் உபகாரம் உடைய குடும்பல கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம் இறைவன் இணைத்தகாரிய மனுகூலமாகவும் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுப்போம் இன்று அவருடைய தங்களுடைய இரண்டாவது குழந்தைக்கு இன்று திருமுழு கொடுக்கிறார்கள் இறைவன் அக்குழந்தையும் ஆசிர்வதித்து எல்லா நலங்களாலும் நிரப்புமாறும் அவருடைய ஞான பெற்றோர்களையும் ஆசிர்வதிக்குமாறும் இத்திருப்பள்ளியிலே வண்டாடுவோம் நாம் செய்த பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியன்றை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் என் பெரும்பாவே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வென்று கொள்ள அன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக அண்டே வெரி ஏரகமாயிரம் கிறிஸ்துவே மன்றாடுவமாகறைவா உண்மை அன்பு செய்வோருக்கு கற்பொழாகாத பல்வேறு நன்மைகளை நீரேற்பாடு செய்திருக்கின்றீர் எங்கள் இதயங்களி அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் அனைத்திலும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக உமோடு தூயாவியான வரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோ உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என் மக்களே உங்களை உங்கள் கல்லறை நின்று மேலே கொண்டு வருவேன் இறைவாக்கினர் எசைக்கேல் நூலில் இருந்த வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார் அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் இருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகை செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோளால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன் நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது அவ்வாறு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டது சதையை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்தது மூச்சிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காட்சிகளிலிருந்தும் உயிர் மூச்சு வ வா நீ வந்து கொலையுண்ட இவை இவர்களுக்குள் புகு அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று காலுன்றி மாபெரும் படைத்தல் போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடா இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு உரைத்தது அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறை நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் என்றென்ற உள்ளது அவர் அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில்ல அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் அன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் நின்று அவரால் மீட்கப்பட்டோ கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கி நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளில் நின்று ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் உள்ளது அவர் பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனச்சோர்வுற்று களைத்து போயின ஆண்டவர்க்கு நன்றி செலுத்தங்கள் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்கு இருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார் ஆண்டவர்க்கு நன்றி அவர் நல்லவர்

ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மையின் நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா அல்லில் அல்லா அல்லூயா ஆண்டவர்களோடு இருபாராக மத்திய எழுதியாட்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் முப்பத்தி நாலு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு சதுசெயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவரிடைய இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலை தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் ஒரு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராய கட அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூறுவாயா என்பதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவர் கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறையேசுவில் அன்மிக்க சகோதர சகோதரிகளே உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் மூச்சு உண்டா உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் மூச்சு கொடுக்க முடிபவர் யார் தொடக்க நூலின் முதலாம் அதிகாரத்தில் படைப்புகளை படைக்கிற பொழுது அனைத்தையும் படைத்துவிட்டு இவற்றை வழிநடத்த வேண்டுமே ஆண்டு நடத்த வேண்டுமே என்பதற்காக களிமண்ணால் மனிதனை உருவாக்கினார் இறைவன் என்று வாசிக்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணை படைக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவருடைய ஒரு பகுதி விழா எலும்பை எடுத்து அதை ஒரு பெண்ணாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது நிகழ்வு ஏ இறைவனை விட்டு அவர்கள் விலகி நின்றதனாலும் நம்பிக்கையற்று நின்றதனாலும் விஷப்பாம்புகள் கடியுண்டு இறந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இம்மக்களை கொள்வதற்காகவா நீர் அழைத்து வந்தீர் என்று மோயீசன் சொன்ன பொழுது வெண்கல பாம்பை ஒன்றைச் செய்து உயர்த்தி காட்டு அதை கண்ணுற்றோர் உயிர் பெற்று கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கடியுட்டு கிடந்தவர்கள் அங்கே உயிர் பெற்று எழுகிறார்கள் பூர்ண சுகம் பெறுகிறார்கள் அதை கண்ணுற்றோர் இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை கண்ணுற்றோர் அதன் பிறகு பார்க்கிற பொழுது இன்றைய வாசகத்தில் இருக்கிற எசைக்கியல் நூலில் இருக்கிற இந்த வாசகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒன்று முதல் பதினான்கு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அழகான ஒரு எசைக்கியல் ஆவியானவரால் தூக்கிச் செல்லப்பட்டு ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கப்படுகிறார் அங்கே இறக்கப்படுகிற பொழுது அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே ஒரு எழும்பு கூடுகளாக கிடைக்கிறது அந்த எழும்பு கூடுகளாக கிடைப்பதை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் நிற்கிறார் அப்பொழுது இவர் சொல்லுகிற அழகான வார்த்தை இதுதான்

உரைக்கிற பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரும் அதது எல்லாம் ஒன்று சேரும் அதற்குள் உயிர் மூச்சு புகும் நரம்புகளை தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்கள் தோளால் மூடுவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார் அதை போல அவர் அந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு பார்க்கிறார் ஒரே எலும்பு ஓடுகளாக கிடைக்கிறது எலும்புகள் தனித்தனியாக சேர்ந்து ஒரு பெரிய படை போல நின்றது என்று சொல்லுகிறார் அப்ப இந்த படையை போல நின்ற இஸ்ராயல் மக்கள் ஏன் இப்படி பள்ளத்தாக்கில் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் கொலையுண்டவர்கள் ஏன்னா காணாம் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க போர் நடக்குது போர் நிறைய பேர் இறந்துடுறாங்க அப்படி இறக்கிறதுனால அவங்களுக்கு இவர் இந்த ஒரு பெரிய ஒரு பரிசை கொடுக்கிறார் சொல்றாங்க எப்படி சொல்றாருன்னா அப்படி எழுத நிற்கிற பொழுது மாபெரும் படைத்திர போல் நின்றனர் என்று இசை கேள்வி சொல்கிறார் பெரிய ராணுவம் மாதிரி நின்றாங்களாம் அவ்வளோ பேர் இருந்தாங்களாம் அந்த பள்ளத்தாக்குல அவ்வளோ எலும்பு மண்டுதுறை எல்லாம் கிடந்திருக்கு அப்படியானால் ஏன் இஸ்ராயல் மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் அன்பு செய்த மக்கள் என் மக்கள் துன்புறுகிறார்கள் அந்த ரெண்டு இடத்துல அந்த வார்த்தையை பார்க்கலாம் இறைவன் மோயிசிடம் சொல்லுகிற பொழுது முச்சடி சொல்லுகிற பொழுது என் மக்கள் துன்புறுகிறார்கள் எனவே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு தூய பவுலடியால் சவுளாக இருக்கிற பொழுது தமசுக்கு போகிறார் தமசுக்கு போகிற வழியிலே இயேசு தடுத்தாட்கொடுகிற பொழுது நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் உன்னை நான் துன்புறுத்தின என்னுடைய மக்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவதுக்கு சமம் என்கிறார் அப்ப துன்புறு மக்களுக்கு அன்பு செய்கிறவராக இருக்கிறார் தன்னை நேசிக்கிறவர்களை அன்பு செய்கிறார் அப்படியானால் என் மக்கள் உயிரோடு வாழ வேண்டும் தவறு செய்கிறார்கள் அவர்களை மன்னிக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் என் மக்கள் அன்பு செய்த மக்கள் என்பதை சொல்கிறார் இன்றைய நட்செய்தி வாசகத்துல சொல்லப்படுகிற அழகானவை அங்க கேட்கப்படும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவர்கள் அன்பு செலுத்து இதைத்தான் அப்பிலன்னு சொல்லிட்டு இருக்கார் தொடக்க நூல்ல கடைசி வரையும் பாத்தீங்கன்னா அன்பு செய் அன்பு செய் அன்பு செய் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படி அன்பு செய்கிற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் இறைவன் உலகிற்கு அன்பு செய்வதற்காக அனுப்புகிறார் அனுப்பி ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் எனவேதான் தன் மக்கள் செய்கிற தவறுகளுக்காக தான் சிலுவை சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டு மறிக்கிறார் ஆனால் மீட்பின் பொருட்டு உயிர் பெற்று எழுந்து விண்ணகம் சென்று இன்று வரை நம்மீது அன்பு செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் இரண்டாவது சொல்வது உன் உள்ளவனை அன்பு செய் நீ அன்பு செய்வது போல உன் அருகில் உள்ளவனையும் அடுத்திருப்போமே அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார் முதல்ல நம்மளை அன்பு செய்யணும் சில பேர் வாழ்க்கையில் அருகில் உள்ள எல்லாரும் அவன் அன்பு செய்ய தெரியாது அது எப்படி தன்னை அன்பு செய்வது என்று சொல்லுகிற பொழுது தன்னை அன்பு செய்வது என்பது நீங்க எல்லாரும் பார்க்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் தலசி விட்டு இருப்பாங்க ட்ரெஸ் ஓகே கடவுள் எனக்கு அழகான முடியை கொடுத்திருக்கிறார் எனக்கு அழகான உடலை கொடுத்திருக்கிறார் சில பேர் இருக்கலாம் ஐயோ ஃபாதர் என்னை ரொம்ப கடவுள் கருப்பா படைச்சிட்டாரு ஃபாதர் பிளாக் இஸ் கோல்டு அப்படிம்பாங்க கருப்பும் ஒரு அழகுதான் உனக்குன்னு கிடப்பாங்க அதையும் அழகுபடுத்தலாம் அதனால கருப்பா இருக்கவன் பூரா என்னன்னா அப்ப வெளிநாடு போனா எல்லாம் ஜப்பா தான் இருக்கும் அப்போ அங்க போய் பார்த்தீங்கன்னா உன்னை நீ தாலிபடுத்தி கொள்வாய் எனவே மனிதனை கடவுள் உருவாக்குற பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து நாம் நம்மை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் நான் அன்பு செய்கிறேன் என்னை முதலே அன்பு செய்ய கற்றுக் கொண்டேன் உன்னை நீ அன்பு செய்ய கற்றுக்கிட்டா தான் அருகில் உள்ளவனை அன்பு செய்ய முடியும் ஒரு ருக்குமணின்னு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை வந்து ரொம்ப எளிமையான குடும்பம் விவசாய குடும்பத்தில் கூலி வரிசை குடும்பத்தில் பிறந்த குழந்தை அப்பெல்லாம் வந்து அவங்க இருந்து சாப்பாடு கட்டிட்டு ஸ்கூலுக்கு போக முடியாது அங்கே அந்த சத்துணவு கூடத்துல போகிற சாப்பாடை தான் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு அது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்போ அங்கே ஒரு பாட்டி இருந்திருக்கிறாங்க சரோஜா அப்படின்னு பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்திருக்குறாங்க அந்த பாட்டி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு முன்னே அடி சில பேர் சின்ன வயசானவங்க மிட்டாய் கடை போட்டிருப்பாங்க அது மாதிரி இந்த பாட்டி முட்டாய்க்க முட்டாயோட இந்த மாங்காய் கீத்து கீறி அதில் நல்லா உப்பு மிளகாயெல்லாம் வச்சு விற்பாங்க அது ஒரு பத்து பைசா காருரூபா ஒரு ரூபா அப்படி விற்பாங்க இப்போ எல்லாம் கண்டிப்பாக ஒரு கீற்று ஒரு ரூபான்னு விற்பாங்க கண்டிப்பாக பத்து பைசா எங்கே இல்லை அப்போ அந்த இந்த குழந்தை என்ன செய்யுமா அந்த பதினோரு மணி போல் வந்து எல்லா பிள்ளைகளும் வாங்கும் பொழுது அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமா இல்லைன்னா மத்தியானம் சாப்பிடும்போது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கு இந்த இதை கவனிச்சிட்டு ஒரு நாள் எடுத்து அவனுக்கு ஒரு மாங்கா கீற்ற கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுச்சான் திருப்பி அதே அடுத்த நாள் வந்து நின்றுருக்கு இந்த பாட்டி பார்த்துருக்காங்க பாப்பா நீ கவலைப்படாத நீ தினமும் வா உனக்கு நான் ஒரு மாங்கா கீற்று கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சிறு குழந்தைக்கு மட்டும் இல்லை பத்தாம் கிளாஸ் படிக்கிற வரையும் அந்த ஸ்கூலில் படிக்கிற வரையும் இந்த கொ இந்த சிறுமிக்கு மாங்காய் கீற்று கொடுப்பாங்களாம் அவ்வளோ அந்த பாட்டி என் பேத்தி தான் பாட்டி நீப்பா நீ வா பாப்பா அவனை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தை பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் உடனே அவங்க ஃபேமிலியை பொறுப்பு டவுனுக்கு போயிட்டாங்க அதை நல்லா படித்து இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்க அப்போ ஒரு தடவை அந்த பழைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பல்நாள் படித்த மாணவர்களுக்கு ஒரு கெட்டுகதர் வர வைக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் எல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பழைய ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷத்துல போகும் பொழுது அங்கே உள்ள டீச்சர்ஸுக்கெல்லாம் எல்லாருக்கும் வாங்கும் பொழுது இவளுக்குள்ள ஆசை என்னன்னா நான் போய் அந்த சரோஜா தேவியை பாட்டி எப்படியாவது நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க போய் அங்கே போய் முதல்ல அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தேடுறாங்க ஆனா அந்த பாட்டியை காணா யார்கிட்ட கேட்டு பாக்கிறாங்க அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு அதனால ஒரு மாதிரி பைத்தியமா இருந்தாங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு அந்த விழாவே அவளுக்கு சோகமாகவே இருந்தது இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பயணிக்கிறார் போகிற வழியிலே ஒரு இடத்துல ஒரு கிழிந்த பாவாடையோடும் கிழிந்த சட்டையோடும் ஒரு வயதான மூதாட்டியானவள் உட்கார்ந்திருக்கிறார் அப்ப இந்த அம்மானக்கு நம்ம சரோஜா தான் பார்க்க முடியல இந்த பாட்டிக்காவது அதை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி அந்த பாட்டிய பார்த்து பாட்டி இது மாதிரி எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க நான் ஒண்ணுமே இல்லாத போது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாங்காய் கீத்து கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல எங்க போயிட்டேன்னு சொல்றாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால நீ அந்த பாட்டி சரோஜாத பாட்டியா நினைச்சு நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுகிற பொழுது இந்த வயதான மூதாட்டி தன்னுடைய சுருக்கு பையிலிருந்து ஒரு மாங்கா மாங்காக்கி எடுத்து அந்த ருக்குமணிக்கு கொடுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான் அவ்வளோ சந்தோஷம் கடைசியாக அன்பு செய்தவர்களை அந்த வயசான பாட்டிய தன்னோடையே அழைத்து கொண்டு போய் தன் இல்லத்திலே வைத்திருக்கிறாள் இதுதாங்க உண்மையிலே அன்பு தன்னை அன்பு செய்கிறவனை அன்பு செய்வது எதுவுமே இல்லை என்னை இல்லாத காலத்துல என்னை அன்பு செய்தவனை நான் அன்பு செய்கிறதா உண்மையிலே அன்பு இருக்கிறவன் அன்பு செஞ்சா திருப்பி கைமாறு கொடுத்துட்டு போயிடுவான் அதனால கைமாறு பெறாதவர்களை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் கொடுக்கிற பொழுது அவன் திருப்பி கொடுக்க முடியாத கஷ்டப்பட்டு இருப்பான் அவனுக்கு செய் அவன் என்னைக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் இதை இயேசுமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் இப்படித்தான் இருக்கும் இந்த சூழ்நிலையிலே இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் முச்சி கொடுத்தவர் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அன்பு செய்த லாசருடைய அந்த இல்லத்துக்கு செல்கிறார் லாசர் இருந்து நான்கு நாட்கள் ஆகின பிறகும் அங்கே சென்று அந்த லாசரை அன்பு செய்த லாசரை உயிர் செய்கிறார் இதுதான் இறைவன் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் நம்மையும் நம்மையும் அன்பு செய்கிறார் நாம் இறைவனை அன்பு செய்வோம் அதே அளவுக்கு நம் அருகில் உள்ளவர்களையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் உழந்த எலும்புகளாக இல்லாமல் உழந்த எலும்புகளுக்குள்ள உயிர் மூச்சு உள்ளவையாக நாம் இருக்க இத்துருப்புலே மன்றாடுவோம் ஆமேன் அமீக்க சகோதர சகோதரிகளே என்று எமது பங்கில இருக்கின்ற ஸ்டீஃபன் ஆரோக்கியராஜ் நான்சி என்னுடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம் அக்குழந்தைக்காக எல்லோரும் சிறப்பாக ஜிபிக்க அனைவரும் பக்தியோடு அந்த குடும்பத்திற்காகவும் குழந்தைக்காகவும் அன்றாடுவோம் உங்கள் குழந்தைக்கு என்ன பேட விரும்புகிறீர்கள் மார்க் ஆல்வின் மார்க் ஆல்வினுக்காக நீங்கள் திருச்சியில் கேட்பது என்ன திருமுழுக்கு உங்கள் குழந்தை திருமுழு கேட்கிறீர்கள் உங்கள் குழந்தை கடை கட்டளை கடைபிடித்து கிறிஸ்துவ கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கு அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கை வளர்க்க வேண்டிய உங்கள் பொறுப்பு இதை உணர்ந்திருக்கிறீர்களா ஞான தாய் தந்தையரை இக்குழந்தை பெற்றோர்கள் தன்னுடைய கடமை நிறைவேற்று நீங்கள் உதவி புரிவீர்களா கிறிஸ்து சமூகம் உங்களை பெருமகிழ்ச்சி வரவிருக்கிறது இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது அடைவருகிறேன் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்புராம் கிறிஸ்து அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள் அனைவரும் எழுத நிலங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டறும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருமொழுக்கு பெற்ற இக்குழந்தைகளுக்காக இவருடைய பெற்றோர் ஞானத்தருக்காகவும் திருமலுக்கு பெற்ற அனைவருக்காகவும் நம் ஆண்ட இயக்கத்தை பெருஞ்சோமாக பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒரிவியும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கன் வழியாக இக்குழந்தை மறுபிழப்படைந்து திருச்சியில் சேர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம் திருமுழுக்கு ஒரு விசர் வழியாக இவர் விசுவாசம் சீடராகவும் நட்சம் சாட்சியை விளங்கச் செய்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் தூய ஆவியால் வழியாக இவர்களை விண்ணசிய பெருமை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டார்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் இ குழந்தைக்கு விசுவாசத்து சிறந்த மாதிரியா விளங்க வேண்டும் என்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருக்கும் குடும்பங்கள் முதல் அன்பு இன்னும் வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டாராம் திருமளுக்கு அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டாரலாம்

ஜென்மப்பா குழந்தை ஆலயமாக்கி மீண்டும் ஆலயமாக்கிஆர் குடிகோளைச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை கிறிசு வழியாக மன்றாடுகிறோம் உங்கள் மீது இயேசு அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம் நம் ஆண்டவர் அதே கிறிஸ்து ஆட்சி திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் அவரே அன்பார்ந்த பெற்றோரின் யானை தாய் அந்த இறை திருமுழுக்கு எனும் திருவரிசாதன வழியாக ஒப்புக்கொடுத்த குழந்தை அன்புள்ள இரவு இருந்த அறிவினாலும் புதுவாழ் பெறப் இவர்கள் இந்த இறைவாழ்வு பாவ நோயில் பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கை வளர்க்க முயல வேண்டும் ஆகவே நம்பிக்கையினால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமலை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள் ஏசு மீதுள்ள நம்பிக்கை அறிக்கையிடுங்கள் அது திருச்சி நம்பிக்கை அதிலேதான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றன இறை பகசுந்திர வாழ பாவத்தை விட்டுவிடுகளா பாவம் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தை மாய கவிச்சி விட்டு விட்டுவிடு பாவத்திறன் தாலையும் சாத்தானை விட்டுவிடுகளா விடுகிறோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த தந்தை தந்தையினை நம்புகிறீர்களா அப்படியே ஒரே மகனும் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இதை வீர்த்திலும் தந்தை விட்டு விட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு நம்புகிறீர்களா தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க துருச்சபையும் சமூக உரவையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயர்ப்பு முடிவில்லாவால் நம்புகிறீர்களா இதுவே நம்ம நம்பிக்கை இது திருச்சி நம்பிக்கை இது நம்ம ஆண்டவரையே அறிக்கை பெருமை கொள்கிறோம் ஆமீன் ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது அறிக்கட்ட திருச்சியின் பேரால் இக்குழந்தை திருமலுக்கு பெருவினை விரும்புகிறீர்களா விரும்புகிறோம் நம் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவையினாலும் மறுவல் அளித்துள்ளார் இப்பொழுது அதே கிறிஸ்துவ மீட்பு என்னை பூசுகிறோம் எனவே நீங்கள் இறைமை இணைக்கப்பட்டு குருவம் அரசரும் அரசரும் ஆகிய உறுப்புகளை நினைத்திருந்த முடிவில்லா வாழ்விடுவீர்களாக

வான்வீட்டவர் எதிர்கொண்டு சில தகுதி பெறுவாராக ஆமீன் சிவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தினார் நீ விரைவில் அவர் வார்த்தை காணிக்கை பவனி உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியாய் என்னை ஏற்பாய் உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியாய் என்னை ஏற்பாய் இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே என்னை தேன்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியா என்னையை தருவேன் காணிக்கையாக சகோதர சிறப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனு கேட்டதாகும்படி ஜெவியுங்கள் ஆண்டவர் தம் திருப்பெயரின் போல்ச்சிக்காகவும் மாட்சிகாவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரி மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும் அதனால் நீ தந்தவற்றை ஒப்பு கொடுத்து உண்மையை நாங்கள் வெற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாரா இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் இறைவன் எங்கள் ஆண்டவராகி வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்று நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவான் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது

தந்தையினையாகவே தூயவர் அனைத்திற்கும் இக்காணிக்கை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தம்சிடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவிருந்தை விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்க நன்றி கோரி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் பொமது இறப்பினை அரிக்கையிடுகின்றா பொமது உயிர் பிணையும் எடுத்தறை கின்றா ஆகையாண்டவரே அவங்களுக்கு கிறிஸ்து இறப்பினை உயிர் பிணைப்பு கோருந்து வாழப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணம் என்ற பக்கம் ஊழியம் பொரிய தகுந்தவள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் அணி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்து உள்ளும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மெத்திரு அவை நிபுகூர்ந்திருள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய தேவதா சம்பரோஸ் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் மெத்துரு அவை அன்பு நிறைவேறச் செய்திருள்ளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கனுடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றிருளும் எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா உடைய கணவரான புனித புனித திருத்துதர்கள் இவுளை மக்கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அணிவுடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து வர மருள உண்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்ற உமக்கு உரியதே ஆண்டவர் ஜெபத்தை இரு கரங்களை விரித்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதயம் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி அளமாயிருப்போம் ஆகி நாங்கள் எதுநோக்கி இருக்கும் பேர் இயேசு மீட்பராசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மற்றொரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மெத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றிலே திருள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவீரே ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேலே இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேலே இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எமக்கு அமைதியை தந்திரலாம் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர் செமரி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருவர நான் தகுதியேற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் என ஆன்மா நலமடையும் திரு விருந்து பாடல் இதயம் விரும்பும் இனிய தலைவன் உதய பொழுதில் காளை காதிராய் உவகை தருகின்ற இயேசு உள்ளம் அமர்கின்றா இதயம் விருங்கும் இனிய தலைவன் எழுந்து வருகின்ற புலரும் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு நேரலையாக திருப்பி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் காலை ஏழு மணிக்கு நிறைவேற்றினோம் ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல எட்டு மணிக்கு நேரலையாக திருப்பலி நிறைவேற்றப்படும் இதை என் மியூசிக் என் யூடியூப் சேனல் வழியாக நேரலைகளை பங்கெடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றியோடு மன்றாடுவோ ஆண்டவரையும் ஆண்டவரேயும் கிறிஸ்து ஒன்றிணைந்த நாங்கள் முது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் இவ்வுலகம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை என்று ஆடுகின்றோ ஆண்டவர் இருப்பாராக ஆன்மாவோடும் ஈரப்பாரா எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரைவன் நன்றி இறக்கம் நிறைந்த இறைவனி தயவு நிறைந்த தெய்வமே இறக்கம் நிறைந்த இறைவனி தயவு நிறைந்த தெய்வமே நன்றிகள் கோடி நன்றிகள் இறக்கம் நிறைந்த இறைவனே தயவு நிறைந்த சுருக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமீன்